ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ்னுடைய கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். அக்ராஸ் கேட்டகரி பேஸ்ட் ஆன் ரேங்க் லிஸ்ட். நம்மளுக்கு இந்த தடவை ரிலீஸ் பண்ண 2023க்கான ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் கம்யூனிட்டி ரேங்க் தான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். போர்டில் எழுதியிருக்கிறது கம்யூனிட்டி ரேங்க்கு. மார்க்கு நான் ஒவ்வொரு மார்க்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஓகேவா? அதை தெளிவாக கவனிங்க, ஒவ்வொரு காலேஜஸையும் தெளிவாக கவனிங்க. உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதுக்குரிய கம்யூனிட்டி ரேங்கை பார்த்துக்கோங்க, அந்த கால மார்க்கையும் பார்த்து தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குறது காலேஜ் வைஸ் வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு நம்ம 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் நம்ம போட்டதுக்கப்புறம் மிச்ச மெடிக்கல் காலேஜஸ்லாம் நம்ம போடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நியூ மெடிக்கல் காலேஜஸை ஃபஸ்ட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் பியூர்லி ரேங்க் லிஸ்ட். ரேங்க் லிஸ்ட்டில் என்ன மார்க்கு கட் ஆஃப் மார்க்கோ அதை தான் நம்ம இப்போ பேஸ் பண்ணி போகிறோம். இந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா அக்யூரேட்லி யூ வில் கெட் காலேஜ் இன் தோஸ் காலேஜஸ், ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் மெடிக்கல் காலேஜ். அரியலூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசிக்கு வந்து 1281 கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது. மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 607 மார்க், 607 மார்க்காக இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1834 நம்மளுக்கு கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, 563 நம்மளுக்கு மார்க்காக இருக்குது, ஓகேவா? பிசிஎம் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 181 கம்யூனிட்டி ரேங்க்கு, 545 மார்க்காக இருக்குது, 545 மார்க்காக இருக்குது. எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 980 கம்யூனிட்டி ரேங்க்கு, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 537. எஸ்சிக்கு 604 கம்யூனிட்டி ரேங்க் இருக்குது, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 461. எஸ்சிஏக்கு 115 கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, ரேங்க் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 388. எஸ்டிக்கு 29 கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 378, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ். திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜுக்கு ஓசிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை, லூப்பிங் மெத்தட் நடந்திருக்கு. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1691 கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, கம்யூனிட்டி ரேங்க்கு. மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 568. பிசிஎம்முக்கு 154 கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 556. எம்பிசிக்கு 933 கம்யூனிட்டி மார்க்காக, கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 540. எஸ்சிக்கு 581 கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 463. எஸ்சிஏக்கு 107 கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 394. எஸ்டிக்கு 32 கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 374. கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் நெக்ஸ்ட்டு தேர்டு பார்க்க போகிறது. கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஓசிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை. பிசிக்கு 1828 கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 563. பிசிஎம்க்கு 185 கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்தீங்கன்னா 544. எம்பிசிக்கு 934 கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 540. எஸ்சிக்கு 566 கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி ரேங்க்கு, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 465. எஸ்சிஏக்கு 109 கம்யூனிட்டி ரேங்க்கு, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 391. எஸ்டிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜுக்கு ஓசிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை. பிசிக்கு 1667 கம்யூனிட்டி ரேங்க்கு, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 569. பிசிஎம்க்கு 183 கம்யூனிட்டி ரேங்க்கு, மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 544. எம்பிசிக்கு 857 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 545. எஸ்சிக்கு 560 கம்யூனிட்டி ரேங்க், மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 465. எஸ்சிஏக்கு 88 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 405. எஸ்டிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை, ஓகேவா? நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ். ஓசிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை. பிசிக்கு 1949 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 559. பிசிஎம்க்கு 187 கம்யூனிட்டி ரேங்க், மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 543.
எம்பிசிக்கு 1039, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க்கு 533, எஸ்சிக்கு 629, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 459, எஸ்சிஏக்கு 118, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 386, எஸ்டிக்கு கம்யூனிட்டி ரேங்க்கு 37, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 367. நெக்ஸ்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ், ஓசிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை, பிசிக்கு 1670, கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 568, பிசிஎம்க்கு 166, கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 552, எம்பிசிக்கு 844, கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 546, எஸ்சிக்கு 582, கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 463, எஸ்சிஏக்கு 67, கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 427, எஸ்டிக்கு 31, கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 376. இதுதான் வந்து 11 நியூ மெடிக்கல் காலேஜஸில் ஃபஸ்ட்டு 6 காலேஜஸ்க்கான கம்யூனிட்டி ரேங்க் வர்சஸ் மார்க் பார்த்தாச்சு, பேஸ்ட் ஆன் ரேங்க் லிஸ்ட். ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 காலேஜஸையும் இந்த வீடியோலேயே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ரிமைனிங் 5 காலேஜஸையும் தெளிவாக நம்ம இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 காலேஜஸ் நம்ம பார்த்தாச்சு பேஸ்ட் ஆன் ரேங்க் லிஸ்ட். அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய 11 நியூ மெடிக்கல் காலேஜில் 5 காலேஜஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீலகிரி மெடிக்கல் காலேஜ், நீலகிரி மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஓசிக்கு 1243 நம்மளுக்கு கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 610, பிசிக்கு 1965, கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 558, பிசிஎம்க்கு பார்த்திங்க அப்படின்னா 190, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 542, எம்பிசிக்கு 1061, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 531, எஸ்சிக்கு 651, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 457, எஸ்சிஏக்கு 108, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 391, எஸ்டிக்கு 34, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 371. நெக்ஸ்ட் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் ஓசிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை, லூப்பிங் மெத்தடு, பிசிக்கு 1886, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 561, பிசிஎம்க்கு 167, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 551, எம்பிசிக்கு 1056, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 531, எஸ்சிக்கு 636, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 458, எஸ்சிஏக்கு 111, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 390, எஸ்டிக்கு 36, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 368. நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், ஓசிக்கு சீட்டெல்லாம் கேட்டாங்களே, பிசிக்கு 1383, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 580, பிசிஎம்க்கு 149, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 558, எம்பிசிக்கு 611, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 566, எஸ்சிக்கு 398, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 491, எஸ்சிஏக்கு 60, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 431, எஸ்டிக்கு கம்யூனிட்டி ரேங்க்கு 30, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 377. திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் ஓசிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை, பிசிக்கு 1474, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 577, பிசிஎம்க்கு 136, கம்யூனிட்டி ரேங்க் மார்க் பார்த்திங்க அப்படின்னா 562, பிசிஎம்க்கு 850 எம்பிசிக்கு 805, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 549, எஸ்சிக்கு 559, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 465, எஸ்சிஏக்கு 79, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 416, எஸ்டிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 22, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 412. விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் ஓசிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை, பிசிக்கு 1765, கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 565, பிசிஎம்க்கு 157, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 555, எம்பிசிக்கு 991, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 536, எஸ்சிக்கு 612, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 460, எஸ்சிஏக்கு 117, கம்யூனிட்டி ரேங்க்கு மார்க் பார்த்திங்க அப்படின்னா 386, எஸ்டிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 35, மார்க் பார்த்திங்க அப்படின்னா 369. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு நீ இந்த நடக்கக்கூடிய 2023 கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் இந்த கட் ஆஃப்ஸ் இருக்கும். இந்த மார்க்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரவுண்டு 1லேயே டெஃபினெட்லி யூ வில் கெட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தோஸ் மெடிக்கல் காலேஜஸ். ஓகேவா, இந்த மெடிக்கல் காலேஜில் இந்த மார்க்
ரவுண்ட் ஒனில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரவுண்ட் ஒன்லேயே உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் இது வந்து நம்ம இப்போ போட்டிருக்கக்கூடிய 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ்க்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கான கட் ஆஃப் தான் நம்ம போட்டிருக்கோம். ரவுண்டு ஒனில் என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான கைட்லைன்ஸ் ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா காலேஜுக்கு போகிறது வரையுமே நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 299 ரூபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிறது வரையுமே தெளிவாக கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.